தெரிவிக்கிறோம். காலையில எழுந்து இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து நிற்கிறான், இன்னொன்னு காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு போகுது, எங்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் என் தலை எழுத்து. அத்தை யாரடி உனக்கு? அத்தை எதுக்கடி இங்க வந்த? அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை பிளீஸ். அடச்சி, என்ன அத்தைன்னு சொல்லாத, வாய மூடு, என் மூஞ்சிலே முழிக்காதடி, மரியாதையை வெளியே போடி. அத்தை நானே வெளியே போயிடுறேன் அத்தை. மீரா நில்லுமா? சொல்லுங்க மாமா. ஏய் வெளிய வாடி, கிச்சன்ல இருந்து. என்னையா என்ன, அவ்வளவு சீக்கிரம் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாளா? இப்ப எதுக்குடி அந்த பொண்ண திட்டன? அவன் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, நான் சமைக்கிற கிச்சன்ல அவ எதுக்கு வந்தா? அதனாலதான் நான் திட்டன. அவ இந்த வீட்டு மருமக, அவளுக்கும் கிச்சன்ல போறதுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கா? உரிமை என்னையா உரிமை இருக்கு? நேத்து நான் கடைக்கு போனப்ப என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன கடையில யாரும் காணோம்? குடிக்கார இந்த சரோஜா மருமகளை வச்சு என்னடி பண்ணுவா? ஒருவேளை மருமக பணக்காரியா இருப்பாளோ? அது என்னவோ தெரியலக்கா. பாரு, தின்றதுக்கு சோறு இல்ல, முதல்ல பொண்டாட்டி கட்டின்னு வந்துட்டான், என்ன பிள்ளைங்களை வளர்த்தாலும் இந்த சரோஜா. ஏய் போல நிறுத்துங்க ரெண்டு பேரும். என்ன சரோஜா இந்த பக்கம்? இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். யார் கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்னடி வந்து? என் போல தானே பொண்ணு எடுத்து வந்தா, நீங்களும் அவளுக்கு சோறு போட போறீங்க. உங்க வேலையை போய் பாருங்க, என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருடி? அட என்ன சரோஜா, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படலாமா? அக்கா சரோஜாக்கா மூடுங்கடி வாய. இதோட சரோஜா கிரோஜன் யாராவது என் வீட்டு பக்கம் வந்தீங்க, மரியாதை கேட்டோம். சே, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. நாளைக்கு கிடையாது சரியா? உன்னோட மருமக தான் வந்து நிக்க போறா, நீ அவளுங்க பேசுறது எல்லாம் காதுல வாங்காத, அவளுதான் சொல்லுவேன். அவசியம் கிடையாது, போயிட்டு வேலையை பாரு, வந்துட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு. ஏய் சரோஜா. ஏமா மீரா, அவளை பத்தி தான் தெரியும்ல, இப்படி ஏமா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா நான் அழல. சரி விடுமா மீரா, சரியாயிடுவா. சரிங்க மாமா. சூர்யா, உன்ன சின்ன வயசுல இருந்தே எப்படி லவ் பண்ண, அந்த காதல உங்ககிட்ட சொன்ன உடனே கொஞ்ச நேரத்திலே நம்மளோட காதல் முடிஞ்சு போச்சு. ஐஷு சொல்லுங்க அத்தை. ஐஷு ஏமா இப்படி அழுதுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, எனக்கு புரியுது ஐசு, இது ஒரு எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம், இது உன்னால ஏத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான், ஆனா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அழாத ஐசு, கண்ணத்தோடமா. சரிங்க அத்தை. பாரு இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கா மருமக. ஐசு அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டாங்கம்மா, வா வெளியே போய் பாக்கலாம். வாங்க போலாம் அத்தை. ஐசு ஒரு நிமிஷமா. சொல்லுங்க அத்தை. உங்க அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்து வீட்டுக்கு வராரு, அவர் முன்னாடி தயவு செய்து அழாதம்மா. அழமாட்டா அத்தை. சரிமா சரிவா போலாம். ரமேஷ் ரமேஷ் அதெல்லாம் இப்ப பேசாதீங்க, முடிஞ்சு போச்சு அதெல்லாம். மாப்பிள்ள கொஞ்சம் இங்க வாங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. ஐஷு ரொம்ப சின்ன பொண்ணு மாப்பிள்ள, அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மாப்பிள்ள, அவ ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சம்மந்தி உங்களுக்கும் நான் ஒரு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது சம்மந்தி, ரொம்ப நன்றி சம்மந்தி. எதுக்கு ரமேஷ் அதெல்லாம்? ரமேஷ் நன்றி எல்லாம் வேண்டாம் ரமேஷ், அமைதியா இருங்க, வாங்க ஃபர்ஸ்ட் போய் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க நீங்க.
இல்லவேணி அக்கா, ஐஷுவ பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம்க்கா. என்னகிட்ட இது வந்ததும் வராதமா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லக்கா, இவரோட தங்கச்சி, அவங்க வீட்டுக்காரு, குழந்தை எல்லாமே அங்க வீட்டுலதான் இருக்காங்க. நான் போய் தாங்க அவங்கள பாக்கணும். வீடு அப்படியே போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க பாத்துக்கோங்கக்கா, நாங்க இன்னொரு நாள் வந்து ஐஷுவ பாக்குறோம். அவங்கள மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்கக்கா. இல்லகிட்டா, அங்க உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களோ, உங்க நாத்தனாரு, அவங்க எல்லாருமே போன் பண்ணி இங்க வர வச்சிரு. கார்த்திக்கு கல்யாணம்னா எங்க குலதெய்வம் கோயில போயிட்டு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கினேன். நாளைக்கு போயிட்டு பொங்கல் மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் கீதா, தப்பா நினைக்காத, அது என்னோட வேண்டுதல். கீதா, நாமளும் இன்னைக்கு ஒரு நாள் ஐஷு கூட இருந்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலாம். சரிங்க, அப்ப உங்க தங்கச்சி லில்லிய போன் பண்ணி இங்க வந்து சொல்லுங்க. சரி கீதா, நான் அவங்க எல்லாரையும் போன் பண்ணி இங்க வர சொல்றேன். சரி ரமேஷ், வாங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. வர சம்பந்தி. ஐஷு அழாதமா, கண்டிப்பா மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துப்பாரு. மண்டபத்துல நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலனா இந்நேரம் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கும். ஐஷு, நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு மீரா, ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் கூட நான் நினைச்சு பாக்கலமா. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, ஒண்ணுமே தெரியலமா. வாய முடிங்க, நமக்கு இனிமே ரெண்டு பசங்க தான், ஒன்னு ஐஷு, இன்னொன்னு செல்வா, அவ்வளவுதான். அவளை நான் எப்பயோ தலைமுழுகிட்டேன். ஆமா கீதா, ஆனா அவ எனக்கு பண்ண துரோகத்தை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. ஐஷு, அத்தை மாமா மாப்பிள்ள முன்னாடிலாம் சும்மா அழுதுட்டே இருக்காதம்மா. இந்த வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். சரி வா, உள்ள போலாம். சூர்யா, என்ன மன்னிச்சிட்டு.